ఏకదందం చతుర్హస్తం పాశ అంకుశధారణం అభయం వరదం హస్తే విభ్రాణం మూషికధ్వజం వక్రతుండ మహాకాయ కోటి సూర్య సమర్ప్రభ నిర్విఘ్నం గురుమే దేవ సర్వకార్యేషు సర్వదా. అనేవరుకుం ఇనియ కాలై వణకం. ఇది నేరం నల్ల నేరం ராசிபலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு அணிதினமும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள், உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலன்கள், ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு, நாளுக்குண்டான சிறப்புகள் என்ன, எந்த தெய்வத்தை வணங்குறது விசேஷம், இது போன்ற விஷயங்களை இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளில் பார்க்க போறோம். 20/5/2018 விளம்பி வருடம் வைகாசி மாதம் 6 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம். இன்றைய திதி பஞ்சமி, காலை 7:01 வரை, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்னைக்கு சஷ்டி விரதம். முருகப்பெருமான் ஆலயங்களில் முழுக்க சஷ்டிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவதுண்டு. முருகனுக்கு பாலபிஷேகம், தேனபிஷேகம், சந்தனாபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இது போன்று பல்வேறு விதமான அபிஷேக ஆராதனையும், குழந்தை வரம் வேணும்னு வேண்டின் இருக்கிறவாளுக்கு குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சஷ்டி. இந்த சஷ்டி விரதம் இருக்கிறவாளுக்கு சீக்கிரமே வா மனசில் நினைச்ச காரியங்கள்லாம் நடக்கும்னு நம்மளுடைய புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட விசேஷமான நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டாலே நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம், பித்ரு தோஷங்கிற தோஷங்கள்லாம் போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட சூரிய பகவானோட உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையான இன்று இறைவனுடைய அனுகிரகத்தில் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திய நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்தில் 2 சூரிய பகவான் புதன். புதன் 3 ஆண்டுக்கும் உடையவர். 5 இடத்துக்குண்டான சூரிய பகவான் 2 இருக்க. பூர்வீக சொத்து ஏதேனும் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு, ரொம்ப நாள் தடங்கள் இருந்தவாளுக்கு இந்த பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இடம் விட்டு இடம் மாற்றம், வேலை மாற்றம், பெண்களுக்கு வேலை மாற்றம், மேல் படிப்பு படிக்கணுங்கிற எண்ணம், இது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூல்யமான நாளாக இன்றைய தினம் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாகும். மனதில் புரியாத சந்தோஷம், ஏதோ ஒரு சந்தோஷம், காலை வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்த விஷயங்கள்லாம் மாலையில் நல்ல மகிழ்ச்சிகரமாக மாறுறதுக்குண்டான யோகங்கள் கொண்ட நாள் இன்றைய தினம். எதிர்பார்த்த பணவரவுகள் நிச்சயமாக கிடக்கும். அதே மாதிரி உணவு, பிரியப்பட்ட உணவுகளை வாங்கி சாப்பிட்றது, பிரியப்பட்ட பொருட்களை இன்றைய தினத்தில் வாங்கிக்கிறது, தனக்குன்னு பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை யாருக்கேனோ உதவியாக கொடுக்கறது, இந்த மாதிரி நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. முக்கியமான சில விஷயங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் பேச்சுவார்த்தை, கையெழுத்து போடுறதுக்குண்டான அற்புதமான நாள். ஆக மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திய நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 2 கொண்ட உங்களுக்கு அற்புதமாக பாராட்டுதல்கள் பெறக்கூடியது. ரொம்ப வேக வேகமாக ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து செய்கிறது, சொந்தமாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி. சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா அப்படி உதவி செய்கிறதே சில நேரங்களில் உங்களுக்கு தடையாக வரும். சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். அப்படி ராசியில் இருக்கும்போது பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாகும். 2/5 இடத்துக்குண்டான புதனும் உங்கள் ராசியில், 2 சுக்கர பகவான் சேர்ந்திருக்க. எதிர்பார்த்த பணவரவுகளும் வேலை மாற்றம் இடமாற்றத்துக்கு உரியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தடையும். அதே மாதிரி திடீர் பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம், திருவாதிர நட்சத்திரத்தில் 4 பாதமும், புனர்பூச நட்சத்திரத்தில் 3 கொண்ட உங்களுக்கு 12/5 இடத்துக்கும் உண்டானவர் உங்கள் ராசியிலேயே இருக்கங்காட்டி குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு
அற்புதமா மருத்துவ ரீதியாகவும் தெய்வாம்சம் ரீதியாகவும் நல்ல செய்திகள் கூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இரண்டாம் இடத்துல ராகு இருக்க, யாருக்கேனும் பணம் கொடுக்கும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு கொடுத்துக்கணும். வா திருப்பி கொடுப்பாளா கொடுக்க மாட்டாளான்னு யோசிச்சு பண்ணிக்கிறது நல்லது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லா குடும்பத்திலையும் வரும். வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலைகள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு நன்மைகளை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். எண்ணற்ற தடங்கள் இருந்த காரியத்தெல்லாம் ரொம்ப அற்புதமாக ஹேண்டில் பண்ணி அது ஜெயிக்கிறதுக்கு உண்டான அம்சமாக நீங்கள் அதை செயல்பட்டு ஜெயிக்க வச்சுடுவேன். அப்பேற்பட்ட ராசி உங்கள் ராசி. திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகாசக்தி வழிபாடு, அம்பிகை வழிபாடு, சமயபுர மாரியம்மன் வழிபாடு மிதுனராசி அன்பர்களுக்கு அற்புதமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதமும், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதமும் கொண்ட உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள்லாம் சட்டு சட்டு நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். சில நேரங்களில் தடங்கள் இருந்த விஷயத்தை கச்சிதமாக முடிச்சிருவேன். பல பேர்கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்தாலும் உங்ககிட்ட கொடுத்தாத சக்சஸ்ஃபுல்லாக பண்ணுவேன். சமயோஜித புத்தி, பேச்சு திறமை, ஒரு காரியத்தில் பண்ணுறதுல ரொம்ப அழகாக அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் நிறையா இருக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது வேகத்தை குறைச்சிக்கிறது நல்லது. வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து கொடுக்கும். சகோதர சகோதரருக்கு உங்களால் முடிஞ்ச காரியத்தை நீங்கள் முன்னின்று அந்த காரியத்தை ஜெயிச்சு கொடுத்துடுவேன். பல்வேறு விதங்களில் வந்த தடங்கள்லாம் தீர்ந்துடும். பண கஷ்டங்கள் இருந்தவாளுக்கெல்லாம் கஷ்டங்கள் தீர்ந்துடும். மனதில் சிறு சிறு காரியங்கள், பழையது நடந்த விஷயங்கள், இனிமேல் நடக்க போகிற விஷயங்களை பற்றி யோசனைகள் நிறையா இருக்கும். இருப்பினும் நல்ல விஷயத்தை யோசிக்கும் பொழுது இன்றைய நாள் மட்டுமில்லை எல்லா நாட்களும் உங்களுக்கு அற்புதமானதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரங்களில் உடல் உபாதைகள் இருக்கும், அந்த உடல் உபாதைகளில் கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு ராசியாதிபதி 10 இடத்துல நீசம் பெற்றிருக்க, கூட 11-2 இடத்துக்குண்டான தனாதிபதி சுகாதிபதி கூட சேர்ந்திருக்கார். அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்கள்லாம் வந்த வண்ணமே போயிடும்னு சொல்லுவா. மனசுல துன்பங்கள் இருக்க தான் செய்யும், ஆனால் உடனே போயிடுமா? தலைக்கு வந்தது தலபாகத்தோட போகுங்கிற கதையா? உங்க ராசிக்குண்டான தைரியஸ்தானம் எல்லா விஷயங்களையும் சமாளிச்சு அடுத்ததென்ன அடுத்ததென்னங்கிறத யோசிக்கிற அளவுக்கு இருந்துட்டு இருக்குமா? 6 இடத்துக்குண்டான செவ்வாய் எதையும், 6 இடத்துல இருக்கிற செவ்வாய் எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான தன்மைகள் கொண்டதா இருக்கும். அவரும் 4 இடத்துக்குண்டானவர், எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள், இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை தருவார். சில நேரங்களில் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை யோசிச்சுட்டு இருப்பேன், அதை மறந்து அடுத்து வரக்கூடிய விஷயத்தை யோசிக்கும் பொழுது நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உத்தர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக பல காரியத்தை செய்யவில். அரசியலில் இருக்கிறவாளுக்கு திடீர் பதவியும் பதவியில் நல்ல முன்னேற்றங்களும் இருந்துட்டு இருக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றம் எதிர்பார்த்தவா, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பார்த்தவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஷேர் மார்க்கெட், அதே சமயத்தில் ஃபாரெக்ஸில் மணி எக்ஸ்சேஞ்சில் வேலை செய்கிறவா, சில பிஸ்னஸ் சென்டரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் தரக்கூடிய அற்புதமான நாள். 4 இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வீட்டு ரீதியாக இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள்லாம் சரி செய்யறது, வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் போகிறதுக்கு ஹோம கைங்கரியங்கள்லாம் பண்ணிக்கிறது, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நல்ல நல்ல அற்புதங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. துலாராசி என்பர்களே,
சித்திர நட்சத்திரத்துல 3-4 பாதமும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதமும், விசாக நட்சத்திரத்துல 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஆதாயம் இல்லைன்னா எந்த காரியத்தையுமே அவ்வளவு சீக்கிரம் செய்ய மாட்டேன். 9 இடத்துல சுக்கர பகவான் இருக்கார். ஓடி போன விஷயமா இருந்தாலும் தேடி வந்து தீரும்னு சொல்லுவா. அந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டானதாக அமைத்து கொடுக்கும். ராசியாதிபதி நல்லா இருக்கங்காட்டி எதையும் சாதிக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் நிறையா இருக்கு. அஷ்டமத்தில் புதன் இருக்கங்காட்டி சில நேரங்களில் நகைச்சுவை எதிர்மறையாக மாறும். அதனால் யாரும் இல்லாத சமயத்திலையோ அல்லது அவள் முன்னாடியோ அவளை நகைச்சுவையாக பேசுகிறது அவள் மனசை பாதிக்காத மாதிரி பேசிக்கிறது நல்லது. தேவையான அளவுகளுக்கு உங்களுக்குரிய பொருட்கள் வாங்கிப்பேன். குழந்தைகளுக்கு, பிடித்தவாளுக்கு, அதே மாதிரி தாய் தந்தையருக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பேன். இந்த தினத்தில் பல விசேஷங்களில் கலந்துக்கிறது, பல மேடைகளில் கலந்து பேசுறது உங்களுடைய பேச்சு தனித்திறமையை காண்பித்து பிறருக்கு பிடிக்கிற அளவுக்கு மாறும். துளாராசி அன்பர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 8 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம். சாஸ்தா ஐயப்ப சுவாமி வழிபாடு, விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் 4 பாதம் கொண்ட உங்களுக்கு ராசியாதிபதி 3 இடத்துல வெற்றி பெற்றிருக்க. ஆக நினைச்ச காரியத்தை கச்சிதமாக முடிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அது ஒரு கை பார்த்துருவோன்னு சொல்கிற அளவுக்கு எதிர் நின்ற அந்த காரியத்தை ஜெயிச்சிடுவேன். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாள். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு தட்டிய வாய்ப்புகள்லாம் திருப்பி கிடச்சிடும். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டு. எழுத்தாளர்களுக்கு, கவிஞர்களுக்கு, புலவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், ஜோதிடர் பெருமக்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு, இடமாற்றம், வெளிநாட்டில் ரெசிடென்சியல் விசா, விசா சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த பிரச்சனை தீர்ந்துடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம். வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமான், அஞ்சனை மைந்தன், ஆஞ்சநேயர் வழிபாடு அற்புதமான வழிபாடு. தனுராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு தனுராசி அன்பர்களுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். முயற்சித்த விஷயங்கள் லாபகரமாக மாறும். சொந்த பந்தங்களை யதார்த்தமாக சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். அவர்கள் மூலமான ஏதேனும் உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமான உதவிகள் கிடைக்கும். தேவையான இடத்துல தேவையான விஷயங்கள் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாள். வீட்டுக்குண்டான லோன் வாங்கிறது, பிஸ்னஸுக்குண்டான லோன் வாங்கிறது, பிஸ்னஸுக்குண்டான பேசிக்கான பணம் தேவைப்படுறது, இந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்துடும். பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா புதிய முயற்சிகளை தடுத்துக்கிறது நல்லது. ஏதேனும் வாகனம் வாங்கிறது, ஏதேனும் புதிய காரியம் இருந்தால் ஓரிரு நாள் கழித்து அந்தந்த காரியங்களை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 2 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம். வராகி அம்மன் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதமும், அபிட்ட நட்சத்திரத்தில் 1-2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல உதவிகளும், உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உங்களுக்கு இருக்கோ இல்லையோ அவளுக்கு ஏதேனும் உதவிகள் செய்யக்கூடியதாக இருந்துருப்பேன். சில குடும்ப பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். குடும்பத்தில் ஏற்பட்ட சிறு சிறு சலப்புகள்லாம் மாறி நன்மையாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. முடியாத பெரியவங்களுக்கு கூட இருந்து உதவி செய்வேன். உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கேட்டு வாங்கிப்பேன். சமயோஜித புத்தியின் மூலமாக பல காரியத்தை சாதிப்பேன். பேச்சு திறமையாலும் உங்களுடைய செயல்பாடுகளும் பிறருக்கு பிடிக்கக்கூடியதாக மாறும். குடும்ப வாழ்க்கையில் சிரமம்னு நினச்சிட்டு இருந்த வாழ்க்கெல்லாம் சிரமமே இல்லாமல் திருப்பி அன்னோன்யமாக மாறுறதுக்குண்டான யோகம் உண்டு. திருமண வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு மருத்துவத்தின் ரீதியாக தெய்வாம்சத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் உண்டு. பிரயாணங்கள் வெற்றி பெறும். வேலை வாய்ப்பு அமோக பலன்களை தரும், லாபத்தை தரும். சிறு சிறு பிரயாணம் நல்ல முன்னேற்றத்தை தரும்.
இன்றைய தினத்துல மகர ராசி அன்பர்களுக்கு மனதார கஷ்டப்பட்ட விஷயங்கள்லாம் சட்டுன்னு மாறி சந்தோஷத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதம், சதய நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் நம்ம ஆசைப்பட்ட காரியங்கள்லாம் சட்டு சட்டும் நடந்துடும். அதிகமான ஆசைப்படும் பொழுது அதில் சில தடங்கல்கள் வரும். அதுக்காக வருத்தப்பட்டு ஒரு காரியமும் கிடையாது. புதிய வாகனங்கள், புதிய துணிமணிகள், புதிய கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் சம்பந்தமான பொருட்கள் வாங்கிறதுக்குண்டான நாள். அதீதமான மனசில் தோணக்கூடிய சில பிஸ்னஸ், பெண்கள் பார்த்துட்டேன்னா பியூட்டிஷியன், டெய்லரிங், அதே மாதிரி சிவில் படித்தவா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான தொழில், ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில், ஃபினான்ஸ் சம்பந்தமாக பேங்க்கில் உத்தியோகம் பார்க்குறவாளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய நாள். சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கங்காட்டி பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய நாள் இன்றைய தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் நான்கு பாதம் கொண்ட உங்களுக்கு ஏதேனும் ஒரு காரியம் நடந்து நல்ல நல்ல நிலைக்கு போயிட்டு அவனுக்கு வாழ்வு பாருப்பான்னு சொல்லுவான். அந்த மாதிரி இன்னைக்கு அற்புதமான வாழ்வு, நல்ல யோகமான நாள். மனசில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்க தான் செய்யும், எல்லாத்துக்கும் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிற மனோபக்குவம் உங்களுக்கு நிறைய இருக்கு. எதையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பண வரவுகள் உண்டு, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இழந்த விஷயத்தெல்லாம் திருப்பி கிடைச்சிடும். இழந்த பொருட்கள்லாம் திருப்பி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழிலுக்குண்டான விஷயங்கள்லாம் சேகரித்து வச்சுக்கோங்க. நல்ல குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணால் நல்ல பலன்கள் உண்டு, நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேலும் சில தடைபட்ட விஷயங்கள்லாம் மாறி நன்மையாக கொடுக்கும். இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவா ஒன்றுக்கு இரண்டு முறை ஒரு காரியத்தை செயல்பட்டுக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். ராசி, நட்சத்திரம், அதற்குண்டான எண்கள், அது மட்டும் இல்லாத இன்றைய தெய்வீக வழிபாடை பற்றி பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் புதுமையான விஷயங்கள். இதெல்லாம் நம்ம ஆலயத்தில் வழிபடுவோம், ஆக இத்தனை இருக்கா அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. வெளியூர் தூர பிரயாணம் போனோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு வெளிநாடு அல்லது தூர பிரயாணம் போனோம், எந்த விதமான ப்ராப்ளமும் பையனுக்கு இருக்கப்படாது, வரப்படாது. குழந்தைகள் நல்ல தூரத்தில் இருந்தாலும் நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சவாளுக்கு உண்டான அருமையான ஆன்மீக தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எத்தனையோ பேர் பார்த்துட்டேன்னா வெளியூர் தூரத்தில் இருப்பா. அப்படி தூரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவள் அம்மா அப்பா இங்கே படுற அவதிகள் பார்த்தா தான் தெரியும். ஐயோ எப்படி இருப்பானோ, எப்படி இருப்பானோ, எப்படி இருப்பானோ, அவன் நன்னா இருப்பானா இல்லையா, அந்த பொண்ணு நன்னா இருப்பாளா இல்லையா, பேர குழந்தை நன்னா இருப்பாளா இல்லையா, அவளை பற்றி எவ்வளவு வருத்தப்பட்டுருப்பா. அப்படி வருத்தப்படுறவாளுக்கு தன் குழந்தைகளுக்கு எந்த தடங்கள் ஏதாவது வந்து கொடுத்தனா மனசு பதறும். இந்த மனசு பதறாத இருக்கிறதுக்கும் அவள் நல்லபடியாக நல்ல முன்னேற்றம் ஆகிறதுக்கும் பெற்றவர்கள் அவர்களுக்காக பண்ணிக்கலாம், அல்லது கணவனுக்காக மனைவி பண்ணிக்கலாம், மனைவிக்காக கணவன் பண்ணிக்கக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவல் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். எல்லாரும் பெருமாள் ஆலயத்துக்கு போயிருப்பேன். அந்த இடத்துல பார்த்துட்டேன்னா கருடாழ்வாரை பார்த்துருப்பேன். எழுத்தாப்பில் பெருமாளுக்கு எழுத்தாப்பிலே இருந்திருப்பார். இந்த கருடாழ்வாருக்கு தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். கருடாழ்வாரை நேராக சுவாமியை பார்த்துருப்பா. அந்த சுவாமியை பார்த்த மாதிரியே தீபம் ஏற்றணும். முடிஞ்சால் அந்த இடத்துல பார்த்துட்டேன்னா எந்த இடத்துல தீபம் ஏற்ற சொல்கிறாலோ அந்த இடத்துல சில பேர் தீபம் ஏற்றும் போது சுவாமி பக்கத்துலேயே வச்சு ஏற்றிடுவான். அந்த துணிமணி இருந்தாலும் அது வந்து கருகி போடும், அப்படி ஏற்றவே படாது. அதனால் எந்த இடத்துல தீபம் ஏற்றமோ அது கருடாழ்வாருக்கு தீபம் ஏற்றுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் வந்து சிவன் கோயிலில் போயின்னு இருக்கேன், அப்போ என்ன பண்ணுறது, நந்தீஸ்வரருக்கு விளக்கேற்றணும்.
படி நந்தீஸ்வரருக்கும் கருடாழ்வாருக்கும் தீபங்கள் தொடர்ந்து ஏத்திட்டு வர்றது. இது 170 நாள் தொடர்ந்து ஆராதனை பண்ணி ஏற்றிட்டு வர்றது. வெளிநாட்டில் வாழக்கூடிய குழந்தைகள் அவ விசேஷங்களாக நல்லபடியாக எந்த தடங்களும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய எந்த விசா ப்ராப்ளமும் எதுவும் வராது இருக்கிறதுக்கும் உண்டான அற்புதமான வழிபாடு இந்த ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலை கேட்டுருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலார்த்த மகேஷே. நன்றி, வணக்கம்.